ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஆர்ஜெபூர்ணா பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவப்பு ரோஜாக்கள் பத்தி பார்க்க போறோம் சிவப்பு ரோஜாக்கள் அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் இல்லையா சிவப்பு ரோஜாக்கள் தலைமுறை தலைமுறையாக நம்ம உலகெங்கிலும் உள்ள காதலர்களின் மனதையும் இதயத்தையும் கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆனிவர்சரி ஆகட்டும் நியூ இயர் ஆகட்டும் டெத் ஆனிவர்சரி ஆகட்டும் அதில் ஃபஸ்ட்டு இடம்பெறது அப்படின்னு சொன்னால் நம்மளோட சிவப்பு ரோஜாக்கள் தான் எஸ்பெஷலி இந்த வேலண்டைன்ஸ் டேயில் நம்ம லவ்வர்கிட்ட நம்ம இந்த லவ் சொல்கிறதுக்கு அவங்க வார்த்தையே இருக்காது இல்லையா சொல்லவும் தைரியம் இருக்காது அப்படிப்பட்ட இந்த சமயத்தில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சிவப்பு ரோஜா வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுதுன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த அழகான சிவப்பு ரோஜாக்கு ஒரு வரலாறு இருக்குது அந்த வரலாறை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் இந்த சிவப்பு ரோஜாவோட எண்ணிக்கைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அதாவது ஒரு ரோஸ் குடுக்கறது ரெண்டு ரோஸ் குடுக்கறது மூணு ஆறு அப்படி கொடுத்தா ஒன்னு ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்காங்க இப்போ அது ஒன்னு ஒண்ணுத்துக்கும் என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன் ஒரு ரோஜா கொடுத்தீங்க அப்படின்னா பார்வையிலே வந்து நான் காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு ரோஜா கொடுக்குறாங்களாம் ரெண்டு ரோஜா அதாவது ஒரு ஜோடி சிவப்பு ரோஜாக்கள் கொடுத்தோம்னா பரஸ்பர அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துதாங்க மூன்று ரோஜாக்கள் பரிசாக கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாரம்பரிய ஆண்டு விழா பரிசுன்னு சொல்லலாமா ஆறு ரோஜாக்கள் கொடுத்தா உங்களை வெறித்தனமா காதலிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மீனிங்கா பத்து ரோஜாக்கள் கொடுத்தீங்கன்னா என்னோட காதல் முழுமையாகிடுச்சு அப்படின்றத வெளிப்படுத்துற மாதிரியாங்க அதனால பத்து பூக்களை சேர்த்து வச்சு ஒரு பூச்செண்டா கொடுக்கலாமா பதினோரு ரோஜாக்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீ என் பொக்கிஷமானவன் நீ என் பொக்கிஷமானவள் அப்படின்னு சொல்ற மாதிரி மீனிங் வருவாங்க பனிரெண்டு ரோஜாக்கள் கொடுத்தா அதாவது ஒரு டசன் அப்படி கொடுத்தோம்னா நீ என்னுடையதாக இரு அப்படின்னு சொல்றதாம் பதினைந்து ரோஜாக்கள் கொடுத்தா என்ன அர்த்தம்னா மன்னிக்கிறதுக்காக அதாவது சாரி சொல்லணும் அப்படின்னா நீங்க பதினைஞ்சு ரோஜாக்கள் சேர்த்து ஒரு பொக்கேவன் நீங்க குடுக்கலாமாங்க அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரோஜாக்கள் அதாவது ரெண்டு டசன் ரோஜாக்கள் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் உன்னுடையது அப்படின்னு மிக தெளிவாக கூறுற மாதிரி அர்த்தமா முப்பத்தி ஆறு ரோஜாக்கள் முப்பத்தாறு ரோஜாக்கள் அதாவது மூணு டசன் சிவப்பு ரோஜாக்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை தலை நான் காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற செய்திய சொல்ற மாதிரியா அடுத்தது கடைசியா ஐம்பது ரோஜாக்கள் நீங்க ஐம்பது ரோஜாக்களை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லை இல்லாத அன்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்ற அர்த்தமா இப்போ நம்ம அந்த ரோஜாவோட ஹிஸ்டரி பத்தி பார்க்கலாம் பண்டைய கிரேக்க காலத்துலதான் இந்த ரோஜாக்குன்னு ஒரு ஹிஸ்டரிய சொல்றாங்க ரோஜாக்களுக்கு காதல் தெய்வமான அப்ரோடைட் அப்படிங்கற ஒரு பொண்ணு தான் இந்த ரோஜாவை உருவாக்குனாங்க இந்த காதலன் தான் வந்து அட்டோனிஸ் அது வந்து தரையில பட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய நறுமணம் உள்ள ஒரு ரோஜா புதர் வந்து அந்த இடத்துல உருவாகணுச்சு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கிரேக்கர்கள் சொல்றாங்க இந்த ரோஜா பூவோட ஹிஸ்டரிய பத்தி ரோமானியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் வித்தியாசமா சொல்றாங்க வீனஸ் காதல் தெய்வம் தன் காதலன் அட்டோனிஸ்க்கு எதிராக ஒரு கொலை முயற்சி பண்றாங்க அந்த கொலை முயற்சியை வந்து இன்டிமேட் பண்றதுக்காக இந்த அப்ரோடைட் வந்து ஓடி வராங்க ஓடி வரும்போது ஒரு முட்கள் நிறைந்த ஒரு புதர்ல வந்து மாட்டிட்டு கீழே விழும்போது அவங்களுக்கு உடம்புல வந்து அந்த முற்கள்லாம் கிழிச்சு ரத்தம் வருது அந்த ரத்தம் வந்து அந்த மண்ணில் படும்போது அந்த புதர்லேருந்து முளைச்சது தான் வந்து சிவப்பு ரோஜாக்கள் அப்படின்னு ரோமானியர்கள் சொல்றாங்க இப்படி நிறைய ஹிஸ்டரி வந்து இந்த ரோஜா பூக்களுக்கு இருக்குங்க என்னங்க இன்னைக்கு நம்ம ரோஜா பூவை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மீண்டும் டாபிக் மீட் பண்றேன்